हेलो फ्रेंड्स, वेलकम टू संगीता अनबड़गन चैनल। अनेवरुकुम एन इनिय माले वनक्कम। इन्निक्कु नांगा एंगा वीट्टिल गौरी नोन्बु एडुत्तु दीपावलिय नांगा कोंडाडुवोम। नान एप्पडियेल्लाम सेंजेंद्रत पत्ति उंगलोड शेर पण्ण पोरेन। वांगा वीडियोक्कुल्लारा पोगलाम। तीमैयै अळित्तु नन्मै पिरंद नाळ் தீபாவளி। தீபாவளியை நாம ஏன் கொண்டாடுறோம்னு நிறைய கதைங்க இருக்குது। தீபாவளியை தீஒளி என முன்னோர் குறிப்பிடுகிறார்கள். தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னாள் என்கின்றனர். ஒளி என்பது வெற்றியின் அடையாளம், இருள் என்பது தோல்வியின் பொருள். தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அளித்ததால் தீபாவளி என்று பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி மகாலட்சுமியை வணங்கினால் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்கின்றது. தீபாவளி தினத்தன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் தீமைகள் விலகும், புண்ணியம் உண்டாகும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் விடியற் காலையிலே எழுந்து குளித்து முடித்து இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் தாமரை பூ கோலம் போட்டு அதுக்கு கலரும் கொடுத்துருக்குறேன். அப்படியே கார்டனில் இருக்கிற பூக்களையெல்லாம் ஒரு குட்டி விசிட் பண்ணிடலாம். தீபாவளி தினத்தன்று நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் இருக்கிறான்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தீபாவளி தினத்தன்று குங்குமம், சந்தனம், மலர்கள், வெந்நீர், புத்தாடை, பட்டாசுகள், காய்ச்சிய எண்ணெய், சீக்காய்பொடி, இனிப்பு பண்டங்கள், லேகியம், தீபம் வைத்து இறைவனை வழிபடுபவர், எண்ணெயில் லட்சுமி தேவியும் சீக்காய்பொடியில் சரஸ்வதியும், சந்தனத்தில் பூமாதேவியும், குங்குமத்தில் கௌரியும், புஷ்பத்தில் மோகினிகளும், வெந்நீரில் கங்கையும், புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும், லேகியத்தில் தன்வந்திரியும், இனிப்பு பண்டங்களில் அமிர்தமும் இருந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம். இந்த தீபாவளி திருநாளில் மக்கள் அனைவரும் ஒளிவடிவாகிய இறைவனை வணங்கி இருளை அகற்றி வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியோடு கொண்டாட வல்ல ஸ்ரீ செந்தமிழ் சொக்கநாத பெருமானின் திருவருளை சிந்திக்கின்றோம் என்றார். இப்படி நாம் தீப திருநாளன்று பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளிலுமே இறைவன் இருக்கின்றார். மேலும் தீய சக்தியின் அழிவுக்கும் நன்மைகளின் பெருக்கத்திற்கும் அடையாளமாக தீபாவளி நன்னால் திகழ்வதாகவும் துன்பங்கள் விலகி சுபிட்சம் பெருக இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். இந்த தீபாவளி மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வகை செய்ய வேண்டும் என வேண்டுகிறேன். இன்றைக்கி நாங்களும் சாமி கும்பிட்றதுக்காக பருப்பு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்குறோம். சாதம் உளுந்து வடை, கார வடை, உருளைக்கிழங்கு பொரியல், அதிரசம்னு இப்படி எல்லா சமையல் வேலைங்களும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் நோன்பு தட்ட அடுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் எண்ணிக்கையெல்லாம் கிடையாது, ராசி தான். நாம் எப்பயுமே விளக்கு ஏற்றும்போது வெளியிலேருந்து ஏற்றின்னு வரணும். முதல்ல நான் நிலைவாசப்படியில் இருக்கிற ரெண்டு குபேர விளக்குங்களை ஏற்றி முடித்த பிறகு பூஜை அறையில் வெளியே இருக்கிற ரெண்டு அகல் விளக்குங்களை ஏற்றுறேன். நம்ம எப்பயுமே முதல்ல அகல் விளக்குங்களை ஏற்றிட்டு அந்த அகல் விளக்காலேயே மற்ற எல்லா விளக்குங்களையும் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. விளக்கு ஏற்றும்போது அந்த எண்ணெயில் ரெண்டு டைமண்ட் கல்கண்டு போட்டு அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. எங்கள் வீட்டு வழக்கப்படி நோன்பு தட்டு அடிக்கிட்டு எங்கள் அத்தை மாமா இருக்கும்போது நாங்கள் ஊரில் விநாயகர் கோயிலில் எடுத்துன்னு போயிட்டு நோன்பு தட்டை படைச்சின்னு வருவோம். இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் விநாயகர் இல்லாததுனால நாங்கள் வீட்லேயே மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி நோன்பு கும்பிட்றோம். நோன்பு தட்டு தனியாக அடுக்கியாச்சு. அதுக்கப்புறமா பூஜை அறையில் இருக்கிற எல்லா விளக்குங்களையும் ஏற்றி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வாழை இலையில் நான் படையல் போட்டுருக்குறேன். படையலில் சாதம் வச்சு சாம்பார் ஊற்றி அதில் கொஞ்சம் நெய்யை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெல்லம் இல்லாட்டி சக்கரை ஏதாவது போடுவேன். நம்ம எப்பயுமே சாம்பிராணி தூபம் போடும்போதோ அல்லது நம்ம ஊதுபத்தி ஏற்றும்போதோ பூஜை அறைக்கு மட்டும் செய்யக்கூடாது. வீட்டு வெளியிலேருந்து பெட்ரூம்லேருந்து கிச்சன் வரையும் எல்லா ரூமுக்குமே நம்ம தீப தூபத்தை காமிக்கணும். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்பயுமே ரெண்டு தேங்காய் உடைப்போம். ஒன்று வந்து நோன்பு தட்டுக்கு, இன்னொன்று வந்து படையலுக்கு. பூமாதேவிக்கு பிறந்தவர் நரகாசுரன். இவர் தன் பெற்றோர்களால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் வாங்கியதாகவும் அதன் காரணமாக திருமாலின் கிருஷ்ண அவதாரத்தில் பூமாதேவி சத்யபாமாவாக பிறந்து நரகாசுரனை கொன்றதாகவும் நம்பிக்கை சொல்லப்படுகிறது. நரகாசுரனை அழித்த நாளை தான் நாம் தீபாவளியாக கொண்டாடுறோம். நரகாசுரனின் உண்மையான பெயர் பவுமன். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து
அசுரர்களை அழிக்கச் சென்றபோது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன்தான் நரகாசுரன். என்னங்க எங்கள் வீட்டு தீபாவளி கொண்டாட்டம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சங்கீதா அன்பழகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.